அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் நாலேஜ் 320 சேனல். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் இந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம ஈராக் நாட்டை பற்றி பார்க்கலாம். ஈராக் நாட்டினுடைய அஃபிஷியல் நேம் வந்து ரிபப்ளிக் ஆஃப் ஈராக். ஈராக் நாட்டினுடைய கேபிட்டல் தலைநகரம் வந்து பாக்தாத். ஈராக் நாட்டினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து அரபிக்கும் அப்புறம் வந்து குர்திஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மொழியும் இருக்குது. ஈராக் நாட்டில் வந்து என்னென்ன எத்தனி குரூப்ஸ் வாழ்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 75% மேற்பட்டவங்க அரேபியர்கள் வாழ்றாங்க, 15% மேற்பட்டவங்க குர்தி இன மக்கள் வாழ்றாங்க, பாக்கி உள்ளவங்க மற்ற இனத்தவங்க வாழ்றாங்க. ஈராக் நாட்டில் வந்து என்னென்ன ரிலிஜன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, 90% மேற்பட்டவங்க இஸ்லாம் ரிலிஜனை ஃபாலோ பண்ணுறாங்க, பாக்கி உள்ள சதவீதம் வந்து மற்ற ரிலிஜன்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஈராக் நாட்டினுடைய மக்களை வந்து எப்படி அழைப்பாங்கன்னா, ஈராக்கி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஈராக் நாட்டினுடைய தற்போதைய பிரசிடென்ட் பேர் வந்து அப்துல் லத்தீஃப் ரஷீது. ஈராக் நாட்டினுடைய தற்போதைய பிரைம் மினிஸ்டர் பேர் வந்து முகமது சியா அல் சுடானி. ஈராக் நாட்டினுடைய மொத்த பரப்பளவு ஏரியா வந்து 438,317 சதுர கிலோமீட்டர். ஈராக் நாட்டினுடைய தற்போதைய பாப்புலேஷன் மக்கள் தொகை எண்ணிக்கை வந்து 2022 எஸ்டிமேட் பிரகாரம் 4,462,000 பேர் அங்கே வாழ்கிறாங்க. ஈராக் நாட்டினுடைய கரன்சி பெயர் வந்து ஈராக்கி தீனார். ஈராக் நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் இடையில டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 2.5 மணி நேரம். உதாரணத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து நைட்டு 8 மணினா ஈராக்கில் வந்து சாயந்தரம் 5.5 மணி. ஈராக் நாடு பிரிட்டன் கிங்டம்ட்டிருந்து, அதாவது யுனைடெட் கிங்டம்ட்டிருந்து எப்போ வந்து விடுதலை அடையுதுன்னா, வந்து 3 அக்டோபர் 1932 வந்து சுதந்திரம் அடையுது. நீங்கள் மேலே பார்க்குறது வந்து ஈராக் நாட்டினுடைய தேசிய கொடி. நீங்கள் மேலே பார்க்குறது ஈராக் நாட்டினுடைய கோட் ஆஃப் ஆர்ம்ஸ். ஈராக் நாட்டினுடைய அஃபிஷியல் ரிலிஜன் வந்து இஸ்லாம். இதுதான் வந்து உலக வரைபடம். இந்த உலக வரைபடத்தில் வந்து இதுதான் வந்து ஆசியா, ஆசிய கண்டம். இந்த ஆசிய கண்டத்தில் இங்கே தான் வந்து ஈராக் நாடு இருக்குது. ஆசிய கண்டத்தில் வந்து மேற்கு சைடில் வந்து ஈராக் இருக்குது. இதுதான் அரேபிய தீபகற்பம். இதுதான் வந்து அரேபிய பெருங்கடல், அரேபியன் சி. இது அரேபிய தீபகற்பம், அரேபியன் பெனின்சுலா. ஸோ இதுதான் வந்து பெர்சியன் கல்ஃப், பாரசீக வளைகுடா. இந்த பாரசீக வளைகுடாவில் வந்து இந்த இடத்துல குவைத் இருக்குது. இதுதான் ஈராக். ஈராக் நாட்டுக்கு கிழக்கு சைடில் ஈரான் நாடு இருக்குது. ஈராக் நாட்டுக்கு மேற்கு சைடில், அதாவது வெஸ்ட் சைடில் வந்து சிரியா நாடு இருக்குது. அதே மாதிரி வந்து ஜோர்டான் நாடு இருக்குது. ஈராக் நாட்டுக்கு சவுத் சைடில், அதாவது தெற்கு சைடில் வந்து சவுதி அரேபியா இருக்குது. ஈராக் நாட்டுக்கு வடக்கு சைடில் வந்து டர்க்கி இருக்குது, துருக்கி இருக்குது. ஸோ ஈராக் நாட்டுக்கு கிழக்கு சைடில், அதாவது ஈஸ்ட் சைடில் வந்து ஈரான் நாடு இருக்குது. இந்த ஈரான் நாட்டுக்கு பழைய பேர் வந்து பாரசீகம்னு சொல்லுவாங்க. ஸோ ஈராக் நாட்டுக்கு தெற்கு சைடில் வந்து குவைத்தும் இருக்குது. இந்த ஈராக் நாடு வந்து இந்த பாரசீக வளைகுடா, இந்த பெர்சியன் கல்ஃபில் வந்து இந்த சி பார்டர்ஸ் இங்கே இருக்குது. ஈராக் நாட்டில் தான் ரெண்டு முக்கியமான ஆறுகள் ஓடுது, ரிவர் ஓடுது. ஒன்று பேர் டைக்ரிஸ், இன்னொரு பேர் யூப்ரட்டிஸ். இந்த ஆறுகளை ஒட்டி தான் வந்து பண்டைய நாகரிகங்கள் நிறையா வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போல ஆராய்ச்சிகளை வந்து சொல்கிறாங்க. சில தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஈராக் நாட்டினுடைய வரலாறுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். சுமார் 4500 BC 1900 BC வரையும், அதாவது 4500 கிமு 1900 வரையும் இந்த ரிவர்கள், இந்த டைக்ரிஸ் யூப்ரட்டிஸ் ரிவர்களுடைய அதை ஒட்டி தான் வந்து சுமேரியன் நாகரிகம், சுமேரியன் சிவிலைசேஷன் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2335 BC, அதாவது கிமு 2335 கிமு 2124, அதாவது 2124 BC வரையும் அக்கேடியன் சாம்ராஜ்யம் வந்து இந்த ஏரியாக்களில் தான் வந்து இந்த பகுதிகளில் தான் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சொல்லப்படுது. இந்த அக்கேடியன் ராஜ்யம் தான்
மொதல் உருவாக்கப்பட்ட ராஜ்யம் எந்த ஏரியாலனா வந்து இந்த ஈராக் சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்களில். ஸோ இந்த ஈராக் சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஏரியாக்களை என்னன்னு சொல்லி அந்த காலத்தில் அழைப்பாங்கன்னா மெசபொட்டோமியா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பகுதி. 1792 பிசியில் வந்து ஹமுரபிங்கிற ஒரு ராஜா வந்து பாபிலோன்கிற ஒரு நகரத்தை வந்து உருவாக்குறாரு. ஸோ அந்த காலகட்டங்கள் பேர் வந்து பாபிலோனியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இதுதான் வந்து பாபிலோனியன் ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அந்த காலகட்டங்களில். இந்த ஈராக்கை சுற்றி நிறைய ராஜ்யங்கள் அந்த காலகட்டங்களில் வந்து இருந்திருக்கு. ஈராக்கில் வந்து வடக்கு பகுதியில் வந்து அசிரியான்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்யம் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து ஈராக்கினுடைய மத்திய பகுதியில் வந்து கசைட் பாபிலோன்னு சொல்லிட்டு ஒரு வகையான ராஜ்யம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஈராக்கினுடைய தெற்கு பகுதியில் வந்து சீலாண்டு டைனாஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு வகையான ராஜ்யங்கள் வந்து இருந்திருக்கு. இதனால் வந்து சின்ன சின்ன ராஜ்யங்கள் வந்து அப்போ இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 935 பிசியிலிருந்து 605 பிசி வரையும் இந்த ஈராக் நாட்டை சுற்றி நியோ அசிரியன் ராஜ்யம் சொல்லிட்டு ஒரு ராஜ்யம் வந்து ஆண்டிருக்கு. அதுக்கப்புறம் 620 பிசியிலிருந்து 539 பிசி வரையும் நியோ பாபிலோனியன் காலம் இருந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து இந்த நியோ பாபிலோனியன் ராஜ்யம் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 600 பிசியில் வந்து அதாவது 6ஆம் நூற்றாண்டு பிசியில் வந்து சைரஸ் த கிரேட்ங்கிற அந்த அரசர் வந்து நியோ பாபிலோனியன் ராஜ்யத்தை வந்து வீழ்த்தி அவங்க வந்து ஆட்சிக்கு வர்றாங்க இந்த ஈராக்கை சுற்றி உள்ள பகுதிகளில். இந்த சைரஸ் த கிரேட்ங்கிறவர் யாருன்னா வந்து அவர் தான் வந்து பாரசீகம் அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஈரான் நாட்டை ஆண்ட மன்னர். அதுக்கப்புறம் 4ஆம் செஞ்சுரி பிசி அதாவது 400 பிசி அந்த காலகட்டங்களில் வந்து அலெக்சாண்டர் த கிரேட்டுங்கிற ஒரு ராஜா வந்து இந்த ஏரியாவை வந்து ஆண்டிருக்காரு. அவர் பீரியடை வந்து இந்த ஆண்ட அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து ஹெலினிஸ்டிக் செலூசிட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து 400 பிசிகளில் வந்து இந்த ஏரியாக்களில் வந்து ஆண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 பிசியிலேருந்து கிட்டத்தட்ட 200 பிசி வரையும் 200 ஆண்டுகள் கிட்ட வந்து இந்த ஏரியாவை வந்து இந்த அலெக்சாண்டர் த கிரேட் அவங்களுடைய ஆட்சிமைக்கு கீழே இந்த பகுதிகள் வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 247 பிசியிலேருந்து 224 ஏடி அதாவது கிட்டத்தட்ட 400 வருஷம் வந்து இந்த ஈராக் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பார்த்தியன் ராஜ்யம்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்யத்தில் வந்து கட்டுப்பட்டு வருது. இந்த ஈராக்ங்கிற இந்த பகுதிகள் எல்லாம் ஈராக்கில் உள்ள மோஸ்ட் ஆஃப் த பகுதிகள் வந்து பார்த்தியன் சாம்ராஜ்யத்து கீழே கட்டுப்பட்டு இருக்குது. அதுக்கப்புறம் 224 ஏடியிலேருந்து கிட்டத்தட்ட 400 ஏடி வரையும் இந்த சசானிட்ங்கிற ஒரு ராஜ்யம் வந்து பாரசீகத்தை அந்த சமயங்களில் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த பார்த்தியன் ராஜ்யத்தை வந்து வீழ்த்தி இந்த ஈராக்கை சுற்றி இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பகுதிகளை வந்து இந்த சசானிட்ங்கிற ராஜ்யம் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 7ஆம் நூற்றாண்டில் வந்து இஸ்லாம் வந்து பரவ தொடங்குது. அந்த காலகட்டங்களில் வந்து இந்த ஈராக்கை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜியங்களில் வந்து அரேபியர்களுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாகுது. ஸோ இந்த ஈராக்கை வந்து அந்த காலத்தில் வந்து மெசபொட்டேமியா அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் நூற்றாண்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து 8ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த ஈராக்கை சுற்றி எந்த ராஜ்யம் ஆளுதுன்னா அபாசிட் கலிஃபத்துங்கிற ஒரு ராஜ்யம் வந்து இந்த ஏரியாவை வந்து ஆண்டாங்க. அதுக்கப்புறம் 1257 அதாவது 13ஆம் நூற்றாண்டில் வந்து 1257 ஏடி அதாவது கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டில் வந்து மங்கோலியர்களில் வந்து ஹுலகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சியாளர் இருந்தார். அவர் வந்து இந்த ஈராக்கை வந்து கேப்சர் பண்ணுறாரு. இவங்க வந்து மங்கோல் சாம்ராஜ்யத்தை சார்ந்தவங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து 1401ஆம் வருடம் வந்து டேமர்லேன்கிறவர் வந்து திருப்பியும் வந்து இந்த அவர் வந்து ஒரு மங்கோல் வார்லார்டு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரும் வந்து இந்த ஈராக்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து கேப்சர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 14ஆம் 15ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த ஈராக்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து பிளாக் சீப் டர்க்மன்கிற ஒரு ராஜ்யம் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து வைக்கிறாங்க இந்த ஈராக்ங்கிற இந்த நாடை இந்த மோஸ்ட் ஆஃப் த ரீஜனை. அதுக்கப்புறம் இதே காலகட்டங்கள்லேயே வந்து பிளாக் சீப் டர்க்மன்கிற இந்த ராஜ்யத்திடமிருந்து ஒயிட் சீப் டர்க்மன்கிற அந்த ராஜ்யம்க்கு வந்து கைமாறுது இந்த ஈராக்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம். 1508ஆம் வருடம் வந்து சஃபவீடுங்கிற ஒரு ராஜ்யம் வந்து அது வந்து பாரசீகத்தை சார்ந்தவங்க இப்போ இருக்கக்கூடிய ஈரான் நாட்டை சார்ந்தவங்க அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து ஈராக்கை வந்து தன் வசம் வைக்கிறாங்க. தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொஞ்ச நாள் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பல போர்கள் வந்து ஓட்டமன் சாம்ராஜ்யத்துக்கும் இந்த சஃபவீடுங்கிற சாம்ராஜ்யத்துக்கும் நடக்குது.
அவங்க வந்து ஒட்டமங்கர் சாம்ராஜ்யம் வந்து துருக்கி இப்போ இருக்கக்கூடிய துருக்கிய துருக்கி பகுதியை வந்து மையமாக வச்சு ஆட்சி புரிகிறவங்க. இந்த சஃபவீடுங்கிற சாம்ராஜ்யம் வந்து ஈரான் இப்போ இருக்கக்கூடிய ஈரான் பழைய பேர் வந்து பாரசீக பகுதியை வந்து ஆட்சியை மையமாக வச்சு ஆட்சி புரிகிறவங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில வந்து ஈராக்கில் தான் வந்து போர் நடக்குது. போர் கிட்டத்தட்ட 100 வருடங்கள் சின்ன சின்ன பல போர்கள் நடக்குது. கடைசியில் வந்து 1639வது வருடம் வந்து இந்த ஈராக்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து ஆட்டோமன் சாம்ராஜ்யத்து கீழே வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஈராக்கை சுற்றி உள்ள பகுதிகளை வந்து ஓட்டமன் சாம்ராஜ்யம் கைவசம் மாறுது. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஈராக்குங்கிற இந்த பகுதிகள் எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 1533லேருந்து 1918 வரையும் ஓட்டமன் சாம்ராஜ்யத்து கீழே தான் மோஸ்ட் ஆஃப் த ரீஜன்கள் வந்து கண்ட்ரோலில் வந்து இருந்திருக்கு. ஸோ ஓட்டமன் சாம்ராஜ்யம் தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நூற்றாண்டுகளாக வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்து இந்த ஈராக்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து அவங்க கண்ட்ரோலில் அவங்க ஆட்சியின் தலைமையில் கீழே தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து முதலாம் உலக போர் நடக்குது. அதோட முடிவில் வந்து ஓட்டமன் சாம்ராஜ்யம் வந்து ஆலிஸ் ஃபோர்ஸ்ட்டை வந்து தோற்று போயிருது. தோற்று போனனால 1918 வந்து இந்த ஈராக்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பிரிட்டிஷர்கள் வசம் போயிருது. அவங்க வந்து 1918லேருந்து 1932 வரையும் இந்த ஈராக்கை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து இந்த பிரிட்டிஷ் கிங்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1932 வந்து இந்த ஈராக்குங்கிற இந்த நாடு வந்து தனி நாடாக வந்து பிரகடனப்படுத்தப்படுது. அப்போ அந்த நாட்டுக்கு பேர் வந்து கிங்டம் ஆஃப் ஈராக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிங்டம் ஆஃப் ஈராக்குங்கிற இந்த நாடு வந்து 1932 1958 வரையும் இது வந்து இந்த நாடு வந்து இருந்திருக்கு. கிங்டம் ஆஃப் ஈராக்குங்கிற இந்த நாடு அந்த நாட்டுக்கு வந்து கரெக்டான அஃபிஷியல் நேம் என்னதுன்னா வந்து தி ஹஸ்மைட் கிங்டம் ஆஃப் ஈராக் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 ஜூலை 1958 வந்து அந்த ஈராக் நாட்டினுடைய இராணுவம் வந்து அந்த நாட்டு மன்னராட்சியை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. அதை வந்து 14th July Revolution அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு விஷயம் நடக்குது, அது பேர் வந்து ஈராக்கி காப் டிட்டாட் நடக்குது. அதாவது இராணுவம் வந்து அந்த மன்னராட்சிக்கு வந்து ஒரு முடிவு கொண்டு வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த நாட்டை. அப்போ வந்து அந்த இராணுவத்தை வந்து அப்போ இருக்கக்கூடிய அந்த புரட்சியினோட லீடரை யார் யார் இருக்காங்கன்னா அப்துல் சலாம் ஆரிஃபுங்கிறவரும் அப்துல் கரீம் காசிம்ங்கிறவர் தான் அந்த புரட்சிக்கு வந்து தலைமை தாங்குறாங்க. ஸோ இந்த புரட்சிக்கு பேர் வந்து 14th July Revolution சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இன்னொரு பேர் 1958 ஈராக்கி காப் டிட்டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து மன்னராட்சி வந்து முடிவுக்கு வருது 1958 இந்த தேதிகளில். ஸோ இந்த கிங்டம் ஆஃப் ஈராக்கு வந்து இந்த 1958 வந்து அந்த மன்னராட்சி முடிவுக்கு வந்தோடனே அந்த நாட்டு பேர் வந்து ஈராக்கி ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நாடு எப்போ வரையும் எக்ஸிஸ்டா இருந்ததுன்னா 1958 1968 வரையும் இந்த ஈராக்கி ரிப்பப்ளிக்ங்கிற நாடு வந்து இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள பேர் வந்து 1958 முன்னாடி உள்ள பேர் வந்து கிங்டம் ஆஃப் ஈராக். அதுக்கப்புறம் 1958 வரையும் ஈராக்கி ரிப்பப்ளிக்னு சொல்லிட்டு இந்த நாடு வந்து அழைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1968 1992 வரையும் இந்த நாட்டை வந்து பாத் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி வந்து மேஜரா வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ திரும்ப வந்து 1992 2003 வரையும் இந்த நாட்டுக்கு வந்து இந்த ஈராக்கி ரிபப்ளிக்ல இருந்து இந்த நாட்டினுடைய பேரை ரிபப்ளிக் ஆஃப் ஈராக் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. இந்த காலகட்டங்களில் தான் வந்து சதாம் ஹுசேன் வந்து ஆட்சி புரிகிறார் இந்த நாட்டை. சதாம் ஹுசேன் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து இந்த 1990-91 வந்து கல்ஃப் வார் நடந்திருக்கு. எப்போனா வந்து அந்த காலகட்டங்களில் வந்து ஈராக் நாடு வந்து குவைத் நாடை வந்து இன்வைட் பண்ணி அவங்க வந்து தன்னுடைய இந்த குவைத் நாடை வந்து ஒரு பகுதியாக வந்து வச்சுக்கிட்டாங்க கொஞ்ச நாள். அப்போ வந்து அமெரிக்கா வந்து தலையிட்டு திருப்பியும் வந்து ஈராக் குவைத் நாடை வந்து திருப்பியும் வந்து ஈராக்டிருந்து மீட்டு தந்துருச்சு. ஸோ இது நடந்த வருடம் வந்து 1990-91 அந்த காலகட்டங்கள். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அமெரிக்கா இன்வைட் பண்ணது ஈராக் நாடை 2003 அந்த காலகட்டங்களில். இது ஒரு சின்ன தகவல். ஈராக் நாட்டினுடைய கரன்சி பேர் வந்து ஈராக்கி தீனார். சுமார் 1 இந்திய ரூபாயினுடைய மதிப்பு 18 ஈராக்கி தீனாருக்கு சமம். ஈராக் நாட்டில் என்னென்ன பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா குரூடாயில் வந்து அதிகமாக வந்து மற்ற நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. குரூடாயில் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மற்ற நாடுகளுக்கு. எந்தெந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா சைனா, இந்தியா, யூரோப்பியன் யூனியன், சவுத் கொரியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், சிங்கப்பூர், டர்க்கி, தைவான் போன்ற நாடுகளுக்குனா வந்து அவங்க வந்து குரூடாயில் பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க.
அவங்க எந்தெந்த பொருள் இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா, சாப்பாடு சம்மந்தப்பட்ட பொருட்கள், மருத்துவம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அப்புறம் மேனுஃபேக்சரிங் குட்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து மற்ற மற்ற நாடுகள்லேருந்து அவங்க வந்து ஈராக் நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க. எந்தெந்த நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், டர்க்கி, சைனா, யூரோப்பியன் யூனியன், இந்தியா போன்ற நாடுகள்லேருந்து அவங்க வந்து இந்த ஃபுட், மெடிசின் சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. ஈராக் நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். உதாரணத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து சாயந்தரம் 4.5 மணினா, ஈராக்கில் வந்து மத்தியானம் 2 மணி. இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.